சிங்களராவை அமைப்பிட செயலாளர் மாகல் கந்தே சுதத்த தேரர் சம்பந்தமான ஒரு காணொளி சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஜப்பானில் பதிவு செய்யப்பட்டதாக சொல்லப்படுற இந்த காணொளியை முன்னாள் அமைச்சர் ரஞ்சன் ராமநாயக்க தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறாரு. ஜப்பானில் ஒரு சிறுவனை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்துறதுக்கு மாகல் கந்தே சுதத்த தேரர் முயற்சி எடுத்தாருன்னு சொல்லியும், சிலரால் அவர் மடைக்கு பிடிக்கப்பட்டு போலீஸில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறாரு, போலீஸால் கைது செய்யப்பட்டிருக்கிறாருன்ற தகவலும் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருது. இதே நேரத்தில் தாய்லாந்து அரசாங்கத்தால் இலங்கைக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்ட முத்துராஜான்ற யானை திரும்பவும் தாய்லாந்து அரசாங்கத்தால் மீள பெறப்பட்ட செய்தியையும் நீங்கள் சில நேரங்களில் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த யானை ஒரு பௌத்த விகாரைக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துலேருந்து துன்புறுத்தலுக்கு உள்ளான நிலையில் மீட்கப்பட்டு இனி இலங்கையில் இந்த யானை வாழவே முடியாது, நாங்களே இதை பராமரித்து கொள்கிறோம்னு சொல்லி தாய்லாந்து அரசாங்கம் அந்த யானையை மீள பெற்று கொண்டிருந்தாங்க. அது இப்போ தாய்லாந்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. இந்த சம்பவத்தையும் இந்த தேரரோட பிரச்சனையையும் ஏன் நான் ஒன்றா சொல்கிறேன்ன்றதை இந்த வீடியோட கடைசியில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த தேரரோட பாலியல் துஷ்பிரயோக குற்றச்சாட்டு என்ன, இந்த வீடியோ வெளியாகி ஏன் இந்த அளவு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லி விளக்கமாக பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். முன்னாள் அமைச்சர் ரஞ்சன் ராமநாயக்க தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் ஒரு வீடியோவை பதிவு செய்கிறாரு. இதுக்கு பிறகு சமூக வலைதளங்களில் இந்த வீடியோ அதிகளவில் ஷேர் பண்ணப்படுது. இந்த வீடியோ ஜப்பானில் பதிவு செய்யப்பட்டதாக சொல்லப்படுது. இந்த வீடியோவில் இருக்கக்கூடியவர் சிங்கள ராவை அமைப்பினுடைய செயலாளர் மாகல் கந்தே சுதத்த தேரர். இந்த வீடியோவில் என்ன இருக்குன்றத ஒரு பகுதியை மட்டும் பாருங்கள். என்ன நடந்திருக்குன்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். மகன் அங்கே புத்தாக்கியா இந்த வீடியோவின் படி ஒரு சிலர் ஒரு விகாரைக்கு போறாங்க. அங்க போய் ஒரு தேரர் சம்பந்தமா விசாரிக்கிறாங்க. அங்க முன்னுக்கு நின்ற ஒரு தேரர்கிட்ட விசாரிக்கிற நேரத்துல தனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி அவர் சொல்றாரு. அந்த தேரரை தாக்குறதுக்கு ஒரு சிலர் முயற்சி எடுக்கிறாங்க. இதுக்கு பிறகு அந்த விகாரையில் இருக்கக்கூடிய ஒரு ரூமில் போய் தேடுற நேரத்தில் மாகல் கந்தே சுதத்த தேரர் கண்டுபிடிக்கப்படுறாரு. அந்த அறைக்குள்ள ஒரு சிறுவனும் இருக்கிற காட்சியும் இந்த வீடியோவில் பதிவாகியிருக்கு. இதுக்கு பிறகு அந்த சிறுவன்ட்ட விசாரித்த நேரத்தில் அந்த சிறுவண்ட உறவினர்கள் தான் எப்படி போனதாகவும் சொல்லப்படுது. அந்த சிறுவண்ட மாமா இதில் தேரருக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகளை சுமத்துறாரு, தூசணத்திலையும் ஏசுறாரு. இதுக்கு பிறகு அந்த சிறுவன்ட்ட இவங்க விசாரித்ததுக்கு பிறகு தன்னை இந்த அறைக்குள்ளே கூட்டி வந்து பலவந்தமாக தன்னுடைய ஷோட்ஸை தன்னுடைய காட்சியை அந்த தேரர் கலட்ட சொன்னதாக அந்த சிறுவன் சொன்னதாகவும் இந்த வீடியோவில் பதிவாகியிருக்கு. உண்மையில் என்ன நடந்ததுன்றது நம்ம யாருக்குமே தெரியாது. இந்த வீடியோவின் படி எப்படியான சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதில் இருக்கிறது அந்த ரூமில் இருந்தது சிறுவனாக ஒரு இளைஞனான்றதும் இதுவரைக்கும் உறுதிப்படுத்தப்படலை. அப்படியே ஒரு வேளை இளைஞனாக இருந்திருந்தா அதுக்கு பிறகு அங்கே என்ன நடந்திருக்கும்ன்றது, சிறுவனோ இளைஞனோ அதுக்கு பிறகு அங்கே என்ன நடந்திருக்கும்ன்றதை உங்களால் ஓரளவுக்கு ஊகிச்சு கொள்ள முடியும். அப்படி ஏதாவது நடந்திருந்தாலும் கூட சட்ட ரீதியாக சிவில் சட்டப்படி அதை யாருமே கேள்விக்குட்படுத்த முடியாது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே ஒரு பௌத்த விகாரையில் இருக்கிற அறையில் இந்த சம்பவம் பதிவாகியிருக்கு. மாகல் கந்தே சுதத்த தேரர் காவி உடையை போட்டுக்கொண்டு இந்த மாதிரியான ஒரு செயற்பாட்டில் ஈடுபட்டிருக்கிறாருன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு. ரஞ்சன் ராமநாயக்க இந்த வீடியோ வெளியிட்டதுக்கு முக்கியமான சில காரணங்கள் இருக்கு. என்ன சொன்னால், விகாரைகளுக்கு பெற்றோரால் ஒப்படைக்கப்படுற சிறுவர்கள், வறுமையான குடும்பங்களை சேர்ந்தவங்க, குடும்ப பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, தங்களோட பிள்ளைகளை வளர்க்க முடியாத சூழ்நிலை உருவாகிற நேரத்தில் சிங்கள பௌத்த மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விகாரைகளில் கொண்டு போய் தங்களோட பிள்ளைகளை ஒப்படைப்பாங்க. அது அந்த பிள்ளை வளர்ந்து ஒரு பௌத்த பிக்குவாக வரணும்ன்ற எதிர்பார்ப்பில் குடும்ப வறுமை காரணமாக ஏழ்மை காரணமாக இந்த மாதிரி கொண்டு போய் பெற்றோர் ஒப்படைப்பாங்க. இப்படி ஒப்படைக்கப்படுற சிறுவர்கள் பிள்ளைகள்
அங்கிருக்கக்கூடிய விகாராதிபதிகளால வேற பிக்குகளால பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்படுற சம்பவங்கள் தொடர்ச்சியா பதிவாகி வருதுன்னு சொல்லி பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை சில வருஷங்களுக்கு முதல்ல ரஞ்சன் ராமநாயக்க முன்வைக்கிறாரு. இதுக்கு அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இப்படி சிறுவர்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டதுக்கு பிறகு அவங்க வளர்ந்து பிக்குவானதுக்கு பிறகும் கூட திரும்ப இதே மாதிரி பெற்றோரால் சிறுவர்கள் ஒப்படைக்கப்படுற நேரத்தில் அவங்களுக்கு தங்களுக்கு நடந்த விஷயத்தை அடிப்படையாக வச்சு அந்த கோபத்தில் புதுசாக ஒப்படைக்கப்பட்ட சிறுவர்களையும் அவங்க வளர்ந்ததுக்கு பிறகும் இந்த பாலியல் ரீதியாக துன்புறுத்துகிற செயற்பாடு தொடர்றதாகவும் ரஞ்சன் ராமநாயக்கவால் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இந்த குற்றச்சாட்டை ரஞ்சன் ராமநாயக்க முன்வைச்சதுக்கு பிறகு இப்போ இந்த விமர்சனத்தை குற்றச்சாட்டை எதிர்நோக்கி இருக்கிற இந்த மாகல் கந்தைய சுதத்த தேரர் கடுமையான விமர்சனத்தை முன்வச்சிருந்தாரு. இந்த கோபத்தின் அடிப்படையிலையும் ஏற்கனவே தான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உண்மைதான் என்று சொல்லி நிரூபிக்கணும்ன்ற நோக்கத்திலையும் ரஞ்சன் ராமநாயக்க சில நேரங்களில் தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் இந்த காணொளியை பதிவேற்றி இருக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய சிக்கல் எல்லாமே இந்த சட்டம் சம்பந்தமாக நம்ம கதைக்கிறதை விட பௌத்த பிக்கு ஒருத்தர் பௌத்த தேரர் ஒருத்தர் இந்த பாலியல் ரீதியிலான குற்றச்சாட்டை எதிர்நோக்கி இருக்கிறது தான் இங்கே சர்ச்சையான விஷயம். என்னன்னு சொன்னால், இலங்கையில் சில அண்மை காலமாகவே வந்து பௌத்த மதத்தை அவமதிச்சாங்கன்னு சொல்லி அடுத்தடுத்து சிலர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. யூடியூபராக இருக்கலாம், சமூக செயற்பாட்டாளர்களாக இருக்கலாம், இந்த மாதிரியான பலர் அண்மை காலமாக கைது செய்யப்பட்ட சம்பவங்கள் தொடர்ச்சியாக பதிவாகி வந்தது. உதாரணமாக சொல்கிறதா இருந்தால் நட்டாஷா எதிரிசூரியோட சம்பவத்தை சொல்லலாம். அண்மையில் கைது செய்யப்பட்டிருந்தாங்க, தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இவங்க மேலே சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு பௌத்த மதத்தை அவமதிக்கிற மாதிரி செயற்பட்டாங்கன்றது. ஒரு யூடியூப் சேனலில் ஸ்டாண்டப் காமெடி ஒன்று செய்கிற நேரத்தில் பௌத்த மதத்துக்கு இழுக்கு ஏற்படுற மாதிரி இவங்களோட செயற்பாடுகள் இருந்தது என்று சொல்லி குற்ற புலனாய்வு திணைக்களத்தால் நட்டாஷா எதிரிசூரிய கைது செய்யப்பட்டிருந்தாங்க. அப்போ இந்த பௌத்த தேரர் சம்பந்தமாக சட்ட ரீதியாக கேள்விக்குட்படுத்த முடியாது அவரோட செயற்பாட்டென்றாலும் கூட அவர் சம்பந்தமாக எடுக்கப்பட இருக்கிற நடவடிக்கை என்னன்றது தான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. என்னென்னு சொன்னால், காவியுடைய போட்டுக்கொண்டு இந்த மாதிரி துஷ்பிரயோக முயற்சியில் ஈடுபட்டார்ன்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு. ஆதாரத்தோடு அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் ஒரு வகையில் பௌத்த மதத்தை அவமதிக்கிற செயற்பாடு. இதே மாதிரி குற்ற புலனாய்வு திணைக்களத்தால் இந்த பௌத்த தேரரும் மாகல் கந்தைய சுதத்த தேரரும் கைது செய்யப்படுவாரா இல்லையான்றது நம்ம யாருக்குமே தெரியாது. இந்த தேரரை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் இனவாதத்தை பரப்புறதுக்கு கடுமையாக செயற்பட்ட ஒரு தேரர் என்று சொல்லியும் சொல்லலாம். முஸ்லிம்களுக்கு எதிராக, தமிழர்களுக்கு எதிராக கடுமையான இனவாதம் பேசி வந்த ஒருத்தர் தான் இந்த மாகல் கந்தைய சுதத்த தேரர். சிங்கள ராவே என்று சொல்லப்படுற ஒரு அமைப்பை உருவாக்கி கோட்டாபய ராஜபக்சவை ஜனாதிபதி ஆக்குறதுக்காக கடுமையான தீவிரமான முயற்சிகளில் இவர் ஈடுபட்டிருந்தார். கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு இனி இந்த அமைப்போட தேவைகள் இருக்காது, இந்த அமைப்பு செய்யக்கூடிய விஷயங்களையெல்லாம் கோட்டாபய ராஜபக்ச செய்வார், நாடு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகு நாட்டுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு நல்ல தலைவர் கோட்டாபய ராஜபக்ச தான் சொல்லி பாராட்டின ஒருத்தர் தான் இந்த மாகல் கந்தே சுதத்த தேரர். கோவிட் காலப்பகுதியில் முஸ்லிம்கள்ட சடலங்கள் எரிக்கப்படுறதுக்கும் முக்கியமான அழுத்தம் கொடுத்த தேரர்களில் இவரும் ஒருத்தர்ன்றதும் பலருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த தேரரோட சிறுவர் பாலியல் ரீதியான குற்றச்சாட்டு சம்பந்தமாக பல சந்தர்ப்பங்கள் இதுக்கு முதல்லையும் பேசப்பட்டிருக்கு. ரஞ்சன் ராமநாயக்க சிறையில் அடைக்கப்பட்டதுக்கும் அது ஒரு முக்கியமான காரணம். இந்த மாதிரி இலங்கையில் கூட பல சிறுவர்கள் இவரால் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறாங்க, இது சம்பந்தமான முறைப்பாடுகள் செய்யப்பட்டு அவருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்ற தகவல்கள் கூட வெளியாகியிருந்தது. ஆனால் எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படலை. இதே நேரத்தில் தாய்லாந்து அரசாங்கத்தால் இலங்கைக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்ட ஒரு யானை திரும்ப தாய்லாந்துக்கு அனுப்பப்பட்டிருக்கின்ற செய்தியை நீங்கள் ஊடகங்களில் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த யானை இலங்கைக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டு இலங்கையில் இது உரிய முறையில் வளர்க்கப்படலை, ஒரு விகாரை பகுதியிலிருந்து துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டு திரும்பவும் தாய்லாந்து அரசாங்கம் தங்கட நாட்டுக்கே அந்த யானையை எடுத்து சிகிச்சை அளிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அன்பளிப்பாக கொடுத்த ஒரு யானை திரும்பவும் மீள பெறப்பட்டிருக்கு. இதுக்காக தாய்லாந்து அரசாங்கம் கிட்டத்தட்ட 21 கோடி ரூபாவை செலவழிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லியும் சொல்லப்படுது. இந்த தாய்லாந்து அரசாங்கத்தால் அன்பளிப்பாக கொடுக்கப்பட்ட யானை துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுது, ஒரு விகாரையில்ன்ற விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு பிறகு அது பாதுகாப்பாக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் ரஞ்சன் ராமநாயக்க மாதிரியானவங்க சொல்கிற மாதிரி பாலியல் ரீதியில்
பல சிறுவர்கள் விகாரைகளில் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு வராங்க. இது பல வருஷமாக தொடரக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கு. இது சம்பந்தமாக குரல் கொடுக்கக்கூடியவங்க கைது செய்யப்படுற நிலைமை தான் தொடர்ச்சியாக காணப்படுது. ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கி இருக்கக்கூடியவங்க சம்பந்தமாக ஒரு விசாரணை நடத்தப்படுறதோ அவங்க தண்டிக்கப்படுறதோ பெருமளவில் நடந்த மாதிரி இல்லை. பௌத்த மதத்தை அவமதிச்சாங்கன்னு சொல்லி சின்ன சின்ன குற்றச்சாட்டுக்களை முன் வச்சு சிலர் கைது செய்யப்படுற அதே நேரத்தில் பௌத்த மதத்தை பயன்படுத்தி இந்த காவியுடைய அணிஞ்சு கொண்டு அந்த போர்வைக்குள்ளே ஒளிஞ்சு கொண்டு பாலியல் ரீதியிலான குற்றச்சாட்டுகள் ஈடுபட்டு வரக்கூடிய பௌத்த தேரர்கள் சம்பந்தமாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட இருக்குன்றது தான் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. இது சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்டில் பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம்.